ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து மீரா மித்துன் மேலே கேஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன். அண்ட் ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தளபதி அவங்களுடைய ஒய்ஃப் சங்கீதா மேம் அண்ட் ஆல்சோ லைக் சூர்யா சாருடைய ஒய்ஃப் ஜோ மேம்க்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன்ற ஒரே ரீசனுக்காக எனக்கு ஆப்போனண்ட்டாக அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க. ஸோ அதே ட்வீட்டுக்கு நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ரிப்ளைக்கு அப்புறமா மேடம் எனக்கு எதுவும் ரிப்ளை பண்ணல. ஆனால் அவங்களும் ஒரு மாஃபியா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக மோர் தென் 10 கால்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி கால்ஸில் எனக்கு வந்து நிறைய த்ரெட்னிங் பண்ண ஆரம்பிச்சாங்க, லைக் கொலை மிரட்டல். நீங்கள் வந்து மீரா மித்துனை பற்றி நீங்கள் பேசுகிறத நிறுத்தினாலோ அவங்கள பற்றி இந்த நான் ஹேஷ்டாக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்த அந்த கோலிவுட் மாஃபியான்றது, அது கோலிவுட் மாஃபியா இல்லை, அவளே ஆக்சுவலாக ஒரு மாஃபியா. அது இப்போ எனக்கு வந்த கால்ஸ் மூலியமாகவே ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துட்டே இருந்த ரீசன்னால நான் முகுந்தன் சார்கிட்ட நான் வந்து நான் லைக் ஒரு லீகலாக இதை எப்படி நம்ம மூவ் பண்ணலாம், ஏன்னா நான் ட்வீட் போட்டுகிட்டே இருந்தால் அவங்களும் பதிலுக்கு ட்வீட் போட்டு இப்போ ஒவ்வொரு ட்வீட்லேயுமே அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னமோ அது ஒரு ஃபன் மாதிரி ஆகிடுச்சு. நம்ம ரிப்ளையே பண்ணாலுமே அவங்களுக்கு என்னென்னா அதில் அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குது, லைக் ஒரு ஃபன் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் இந்த மாதிரி த்ரெட்னிங் கால் வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு வந்து சில இல்லீகலான வெப்சைட்ஸில் என்னுடைய ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணி என்னை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ அவளை நான் கேள்வி கேட்டுட்டேன் இல்லையா, என்னை வந்து எப்படியாவது ஆஃப் பண்ணணும், நீயும் தப்பு தான், அதனால் நீ பேசாத அப்படின்னு என்னை ஆஃப் பண்ணணுன்றதுக்காக என்னென்னமோ இந்த 3 டேஸில் நடந்துருச்சு. நான் இவங்ககிட்ட சஜஷன் கேட்டதும் இவங்க சொன்னாங்க இதை லீகலாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம், பிகாஸ் இதை வந்து லீகலாக நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் அவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அந்த ஒரு ரீசனுக்காகவே முகுந்தன் சார்கிட்ட நான் வந்து ஒரு லீகலாக ஒரு அட்வைஸ் கேட்டேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க எஸ் இதுக்கு ஒரே சொல்யூஷன் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான், இதுக்கப்புறமாவும் வாய மூடல அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. என்னுடைய நேம் அப்புறமா வயசு மென்ஷன் பண்ணி நான் என்னமோ அதாவது இப்ப அவளுடைய நேம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, எனக்கு இப்ப ஒரு நல்ல க்ரோத் இருக்கு, அதை வந்து அவ கெடுக்கணும், இதுதான் அவளுடைய மைண்ட் செட். இப்போ நான் அவளை பத்தி நான் கேள்வி கேட்டு அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஃபேம் நான் வாங்கிட்டேனா, எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிட்டு இப்போ அவங்க மட்டும் கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்கு. அந்த ஒரு பில்டப் தான் நான் இப்போ மேடம் வந்து ட்விட்டரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் அசிங்கமாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து முக்கியமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து முதல்ல நம்பலை. நார்மலாக எல்லாருக்குமே ஃபேக் கால்ஸ் வரும் இல்லையா, சும்மா ஏதாவது ஒரு த்ரெட்னிங் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக நம்பலை. பட் ஆனால் ரொம்ப தெளிவாக மென்ஷன் ஆயிருந்தாங்க, மீரா மித்துனை பற்றி நீங்கள் பேசுகிறது நிறுத்தலைனா, இந்த மாதிரி மாஃபியா மாஃபியான்னு போடுற அந்த ஹேஷ்டாக்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்கு கூட நாங்கள் வந்து நாங்கள் யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினதும் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. யாருக்குனாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா. அவகிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம ரீச் பண்ணோம், நம்ம ட்ரை பண்ணாலே அடுத்து என்ன பண்ணுவாங்க, உடனே ட்விட்டரில் ஒரு ட்வீட் வந்துடும், அந்த அக்கௌண்ட்டே இல்லைன்னா ட்வீட் வருமா. அவங்க வந்து டைரெக்டாக ஒரு பர்சன் கிட்ட பேசுகிற ஒரு ஆளாக இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, டே ஒன் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போதே அந்த கன்சர்ன் பர்சனை கூப்பிட்டு வச்சு நமக்கு பேசியிருந்திருப்பாங்க. அவங்களுடைய ரீசன் அது கிடையாது, அது ஒரு காரணமே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு பப்ளிசிட்டி, அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அவங்களோட விளம்பரத்தை தேடிக்கிறதுக்காக எல்லாமே சோஷியல் ஃபோரமில் கொண்டு வந்துடுவாங்க. மனசை புண்படுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார், அவங்க வந்து மாடலிங்லாம் இருக்கும் போது அவங்க மேலே தவறான ஒரு சில விஷயங்கள் வந்ததுனால அந்த இடத்துக்கு வந்து மேடம் தான் சூஸ் பண்ணி ரெண்டு கம்பெனிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாடலிங்க்கு. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை, முக்கிய காரணத்துக்குமே அதுதான். சில இடங்கள்லாம் லைக் இவ மேலே இருக்க அலிகேஷன்ஸ் தெரிஞ்சனால இவளை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் வந்து காரணமாக நான் தான் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சனால ஸோ அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவளுக்காக என்னை நோன்னு சொல்லிட்டாங்களா, இவ யாரு, இப்போ உன் நேமை நான் ஸ்பாயில் பண்ணுறேன் பாரு, அந்த மாதிரி அவள் யோசிச்சு அவள் ப்ளே பண்ணுறாள். இப்போ எனக்கு தெரிஞ்ச மாஃபியா அவ ஒருத்தி தான். இவங்களுடைய கீழ்த்தரப்பான செயலால என்னுடைய ரசிகர் ரசிகைகள் லட்சோபலட்சம் பாதிக்கப்படுறாங்க. காவல்துறையில வந்து டிசி சார் நம்ம சுதாகர் சாரை பார்த்துருக்கோம், அவங்க வந்து சிசிபிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க சார். யா, ஸோ நான் லீகலாக அவன் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து இது ப்ரூஃப்.